அன்பான நேயர்களே, வணக்கம். இதற்கு முன்னாலே கேதார கௌரி விரதத்தை பற்றி ஒரு பதிவு போட்டிருந்தோம். நிறைய பேர் அதில் வந்து சந்தேகங்களை எல்லாம் கேட்டிருக்கிறீர்கள். அது 21 நாள் தான் செய்ய வேண்டுமா, 21 நாள் என்பது அது என்ன கணக்கு, அது குறைச்சலாக செய்யக்கூடாதா, இப்படியெல்லாம் சில விஷயங்களை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இதில் ஒரு கணக்கு கேட்டிருக்கிறாங்க. அது என்னங்க, அது 21 வடைங்கிறீங்க, 21 வெத்தில, 21 பாக்கு, 21 பழம், எதை வச்சாலும் 21 வைக்கணுங்கிறீங்க. நூல் கயிற்றில் மஞ்சள் தடவி அதை முடிச்சு போகிறோம் இல்லையா, அந்த முடிச்சு கூட 21 முடிச்சுன்னு சொல்கிறீங்களே, இது என்ன கணக்கு அப்படின்ட்டு சில பேர் கேட்டிருக்கிறாங்க. இது பாரம்பரியமாக 21 நாட்கள் விரதம் இருக்கிறதால நாளுக்கு 1 வீதம், 21 நாளுக்கு 21 பட்சணம், 21 முடிச்சு. பொதுவாகவே இந்த தலைமுறையை வந்து 3-7 தலைமுறையை நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொல்வோம் இல்லையா. அந்த 3 தலைமுறை என்கிறது வந்து 3×7, 3×7 தலைமுறை, 3×7 தலைமுறை, 3×7 பெருக்கணும்னா 21 வரும். அந்த 21 குறிப்பிடலாம். நம்ம ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது குறைஞ்சபட்சம் 3 வாரங்களுக்காவது செய்யணும் இல்லையா. ஒரு வாரத்துக்கு 7 நாள், 3 வாரம், 21 நாள் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது, பொதுவாகவே ஒரு விரதம் இருந்தாலும் அதனுடைய பலன் நமக்கு அந்த தலைமுறைக்கு மட்டும் நீடிக்காது. அதுக்கு முன்னாடி 10 தலைமுறை, நமக்கு பின்னாடி வரக்கூடிய 10 தலைமுறை, நம்ம ஒரு தலைமுறை, முன் 10 பின் 10 நடுவில் 1, 21 தலைமுறை. அந்த 21 தலைமுறைக்கும் இந்த விரதத்தினுடைய பலன் சேரும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு இருக்குது. ஆகையினால எல்லாவற்றையும் நம்ம 21 வைக்கிறது முறை. பாக்கு இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண பாக்கு வச்சுருவாங்க, அது வைக்கக்கூடாது. இந்த பாக்கு கூட வந்து நம்ம வந்து இந்த கொட்டைப்பாக்கு தான் வைக்கணும். விரலி மஞ்சள் உடையாத மஞ்சளாக இருக்கணும், முனை முறியாத மஞ்சள் தான் வைக்கணும். பூஜையில் வைக்கிறதுக்குன்னுட்டு சில சிஸ்டம் எல்லாம் இருக்குது. அந்த உயர்ந்த பொருள்களை தான் வைக்கணும். சில பேர் காஞ்சி போன பூ இப்படியெல்லாம் வச்சுருவாங்க, அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. வைக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த அரளிப்பூ, அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக. மற்றபடி இந்த வாசனை உள்ள பூக்களெல்லாம் நீங்கள் வைக்கலாம். வாழைப்பழம், அந்த வாழைப்பழம் கூட 21 வாழைப்பழம். இது தவிர இந்த கருகமணி வைப்பாங்க, காதோலை வைப்பாங்க, சீப்பு, கண்ணாடி, இந்த பெண்களுடைய சமாச்சாரம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வச்சு படைப்பாங்க, ரவிக்கப்பிட்டு இதெல்லாம் வச்சு படைப்பாங்க. இந்த எல்லாம் வச்சு பரப்பி ஒன்று வீட்டில் பண்ணலாம், இல்லை எல்லாத்தையும் வீட்டில் தயார் பண்ணிக்கிட்டு கோயிலில் போய் பண்ணலாம். வீட்டில் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும், எளிமையான மந்திரங்களாலே அர்ச்சனை பண்ணி தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சு அந்த நிவேதனத்தை வந்து சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி கற்பூர ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் அந்த நோன்பு கயிற்றையில் வீட்டில் சுமங்கலியாக இருக்கக்கூடிய வயசானவங்க இருக்கிறாங்க இல்லையா, பாட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்கக்கிட்ட கொடுத்து கையில் கட்டிக்கணும். இந்த பட்சணங்களை எல்லாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, விரதம் இருந்து அவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் மட்டும்தான் அதை சாப்பிடுவாங்க, மற்றவங்களுக்கு மற்ற பட்சணங்கள் தான் தருவாங்க. இன்னொரு முறையும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த பட்சணங்கள் பூஜை சாமான்கள் எல்லாம் வீட்டிலையே தயார் பண்ணிக்கிட்டு மாலை நேரத்தில் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கே படையல் போட்டு நோன்பு கயிற்றை கட்டி கொண்டு வீட்டுக்கு வந்து விரதத்தை முடித்துக் கொள்பவர்கள் உண்டு. பொதுவாகவே இந்த கோயில் எந்த கோயிலாக இருக்குமென்னா, நம்முடைய பாட்டி, பாட்டிக்கு பாட்டி, அந்த பாட்டிக்கு பாட்டின்னுட்டு ஒரு 100 வருஷமாக நம்முடைய முன்னோர்களெல்லாம் பரம்பரையாக எந்த கோயிலில் போய் இந்த விஷயத்தை பண்ணுவாங்களோ, இந்த வழிபாட்டை பண்ணுவாங்களோ அந்த கோயிலுக்கு தான் போவாங்க பெரும்பாலும். இப்போ எல்லாம் அங்கங்கே பரவலாக போயிட்டாங்க, அந்த ஊருக்கும் போக முடியல. அப்போ என்ன பண்ணணும், வேறு வழி கிடையாது. பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்தால் பிள்ளையார் கோயில், அம்மன் கோயில் இருந்தால் அம்மன் கோயில், திரௌபதி கோயில் இருந்தால் திரௌபதி கோயில், பெருமாள் கோயில் இருந்தால் பெருமாள் கோயில், எந்த கோயிலோ அந்த கோயில். இதெல்லாம் சாஸ்திரம் ஒரு விதமாக இருந்தாலும் நம்முடைய மரபு, நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதுதான் இதில் செய்யணும். அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, பண்டிகைக்கு வர முடியாத நம்முடைய வீட்டில் பிறந்த பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம், அவங்கவுங்க மாமியார் வீடுகளுக்கு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பலகாரம், இந்த நோன்பு கயிறு, இதெல்லாம் வச்சு அன்னைக்கே கொடுத்து அனுப்பிடுவாங்க. இதில் முக்கியமாக ஏன் எல்லாரையும் இணைக்கிறோம்னா, இந்த ஒரு காரியத்திலேயாவது எல்லாரும் இணைஞ்சி மகிழ்ச்சியாக பண்ணி அடுத்த ஃபங்க்ஷன் வர்ற வரைக்கும் அது கெட்டுகெதராக இருந்து நல்ல மகிழ்ச்சியோடு ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான். நம்பிக்கையோடு செய்வோம், நலன்கள் பல பெறுவோம். இன்னொரு பதிவில் மறுபடியும் நாம் சந்திப்போம்.